இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் இன்றைக்கி எபிசோட்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து கடும் கோபம் வந்துச்சு. இந்த நம்மச்சி பண்ணுறதாகட்டும், இந்த கலிவர்தன் பண்ணுறதாகட்டும், இல்லை இந்த சீன் அமைஞ்ச விதமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கமலாமா இருக்காங்க, மேகனா இருக்காங்க, யாருக்குமே வந்து சரஸ்வதியை வந்து ஒரு ஒய்ஃப்னு சொல்கிறது கேட்காதா புரியாதா, எந்த லெவலில் வந்து இதை வந்து அவங்களுக்கு தெரிய விடாமல் பார்த்துக்கலான்னு கூப்பிட்டு போனது. இதுக்கு பேசாமல் காமிக்காமலே வந்துருக்கலாம். அதாவது சுச்சுவேஷனில் எப்பயுமே வந்து இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனே வரல, சரஸ்வதியும் மேகனாவும் காமிச்சா கூட நம்பரப்படி இருந்திருக்கும். அதாவது தமிழை ரொம்ப நல்லவராக காமிக்கணும், அவர் வந்து கூட்டு வந்து என் ஒய்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ண தான் வந்தேன், ஆனால் நீங்கள் தான் ஏமாந்துட்டீங்க அப்படின்னு மேகனாவை வந்து வில்லியாக்கணும், மேகனாவே வந்து தன்னைத்தானே சந்தேகப்பட வைக்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி சீனெல்லாம் வச்சாச்சு. இதில் கூட நமச்சிக்கு இது என்ன லாஜிக், இது கல்யாணம் ஆனவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த கம்பெனியில் வந்து வேலைக்கு வச்சிருக்காங்களாம் கல்யாணம் ஆகாதவங்கள தான் வச்சிருப்பாங்களா, இது என்ன ஒன்றுமே நமக்கு புரியலன்னு வச்சுங்க. இதில் கூட அந்த மதன் கரெக்டாக கால் பண்ணி அவர் பேசுறதும் கால் பண்ணி பேசும்போது ஒரு ஒய்ஃப்னு சொன்னால் அந்த வார்த்தை கூட டக்குன்னு கண்ணு முன்னாடி ஒய்ஃப்னு சொல்கிற வார்த்தை உங்களுக்கு கேட்காதா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு நமச்சியே ரொம்ப நாள் இழுக்க விடாமல் நமச்சியே அந்த உண்மையை சொல்ல வச்சிடணும் தமிழ்கிட்ட, இதான்ப்பா நடந்துச்சு அப்படின்ட்டு. இப்போ தமிழுக்கு தெரியாமல் பண்ணுவோம் அதை அப்படின்னு பண்ணால் வந்து இது நம்பிக்கை துறவ மாதிரி தானே. நம்மளுடைய கவனத்தில் மதன் கூட சொன்ன மாதிரி அது என்ன, அது தேவையில்லாத ஒரு வேலை. இதை தெரிஞ்சு பலாரம் விட்டு என்ன நினச்சிட்டு இருக்கு, எவ்வளோ பெரிய பொய்ய சொல்லியிருக்கு அப்படின்ட்டு அப்புறம் தமிழ் முடிவு பண்ணும், சொல்லணுமா வேணாமா எப்படி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவர் போய் சொல்கிற மாதிரி காமிக்கலாம். நமச்சி பண்ணுறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில் எவ்வளோ பெரிய அவங்க வந்து கம்பெனி வச்சுருக்காங்க, 30 கம்பெனி வச்சுருக்காங்க, ஒரு சின்ன விஷயம் அது. இது ஒன்றும் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கான்ட்ராக்ட்டுக்கு அந்த இதை வந்து வாடகை கொடுங்க அப்படிங்கிறது ஒரு மேனேஜர் லெவலில் பார்க்க வேண்டிய விஷயம். இவங்க வந்து 30 கம்பெனி வச்சுருக்க யாராவது ஒருத்தங்க வாடகைக்கு விடுறதெல்லாம் வந்து அவங்களே வந்து பேசுறது, அது வீட்டில் வச்சு பேசுவாங்களா. அப்போ அவங்க ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக நினைக்கிறாங்க அங்கே பொழுது, அங்கே வந்து ஃபோன் கால் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொருத்தங்களாம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறது, அத்தை ஃபோன் பண்ணிட்டாங்க அத்தை ஃபோன் பண்ணிட்டாங்கன்னு ஓடுறது அப்படின்னு, இது ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக அல்லது விளையாட்டு விஷயமானே நமக்கு புரியல. பார்க்குற நம்மளை என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு புரியல, நடக்கிற கதையும் நமக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி தான் இந்த சீரியல் இப்போ வர வரப்போகுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.